வணக்கம். இந்த டிஜிட்டல் கார்டு அப்படிங்கிற விஷயத்தை நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறேன். அந்த டிஜிட்டல் கார்டு எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டெஃபினேஷன் தான். எங்களுடைய இரண்டு இணையதளங்கள் இருக்கு, infolink360.in, அதே மாதிரி mydigitalcard360.in. இது ரெண்டுலையும் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இந்த இன்டர்ஃபேஸில் எல்லா விஷயங்களும் நான் கொடுத்துருப்பேன். இது எப்படி ஒர்க் ஆகுது, இதில் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் நீங்கள் ஒரு தடவை கோத்ரேட் போனீங்கன்னா சரியாக இருக்கும். அதனால எங்களுடைய மற்ற இதர சேவைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்கள் கொடுத்துட்ருப்போம். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, கீழே வந்து இந்த சார்ட் பட்டன் இருக்கும். அந்த சார்ட் பட்டனில் நீங்கள் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். அதிலேயே நாங்கள் டிஃபைனாக கொடுத்துருப்போம். இப்போ டிசைன் யுவர் கார்டு இல்லை வேறு ஏதாவது இன்கேஸ் அவர் கூகுள் ரிவ்யூ அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். முதல்ல வந்து டிஜிட்டல் கார்டு எப்படி ரெடி பண்ணுறான் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட் ரொம்ப சிரமம்லாம் விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. 499 ரூபீஸுக்கு 499 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு டிஜிட்டல் கார்டை, உங்களுக்கான டிஜிட்டல் கார்டு லிங்கை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வேணும்னா இந்த மாதிரி கார்டாகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன யூஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். என்னென்னா இதில் வந்து என்எஃப்சி இருக்குது. நீங்கள் ஒரு என்எஃப்சி மொபைலை டச் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கார்டில் என்னென்ன டேட்டாஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் அவங்க பார்க்கலாம். அவங்க உங்களுடைய கான்டாக்டை சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கியூஆர் கோடு இருக்குது. இப்போ இந்த கியூஆர் கோடு பார்த்தீங்களா, இந்த கியூஆர் கோடு மூலமாகவும் அவங்க ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல இப்போது கார்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. கார்டில் வந்து நீங்களும் ஃப்ரான்ச்சைசஸ் வேணுன்னாலும் நீங்களும் வாங்கிட்டு நீங்கள் கார்டை கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ கிரியேட் நியூ அப்படின்னு கொடுத்த பிறகு ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் போயிட்டு ஏற்கனவே உங்களுக்கு லாகின் இருந்தாலும் லாகினில் போகலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுடைய டீட்டெயிலை நீங்கள் ஃபில் பண்ணதில்ல, ஜஸ்ட் அவ்வளோதான். உங்களுடைய நேம், நான் ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் வின் அப்படின்னு கொடுக்குறேன். உங்களுடைய இமெயில் அட்ரஸ், அதே மாதிரி உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆட் க்ரியேட் ஆயிரும். சாரி, ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். கொடுத்துட்டேன், அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு, அவ்வளோ தட்ஸ் ஆல். அக்கௌண்ட் கிரியேட் ஆன பிறகு அதில் லாகின் பண்ணி போனீங்கன்னா போதும். இப்போ லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் கிரியேட் ஆயிரும். ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி பேஜ் கிரியேட் ஆன பிறகு நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கேன், அதனால தான் இப்போ நான் எடிட் போயிடுறேன். எடிட் போனால் இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். முதல்ல உங்கள் நேம், உங்கள் கம்பெனியோட நேம் நான் இப்போ ரைட் வின் மீடியாஸும் கொடுத்துட்ருக்கேன். அது கொடுத்த பிறகு சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட். அப்படி வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் கொடுத்துருப்பலாம். மேலே பட்டன் ஸ்கிப் கொடுத்துருப்பலாம். இதில் வந்து 35 டிசைன்ஸ் இருக்குது. இந்த 35 டிசைன்ஸில் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். இதுதான் இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இன்றைக்கு ஒன்று, நாளைக்கு ஒன்று, நாளைக்கு ஒன்று, எப்போ வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த 35 டிசைன் எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஒன்று எடுக்கிறேன். இது பண்ணி இந்த சைடில் வந்தீங்க அப்படின்னா, இது செலக்ட் பண்ண பிறகு இந்த சைடில் வந்தால் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அந்த நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ண பிறகு உங்கள் லோகோ, உங்களுடைய லோகோவை வந்து சைஸு அதிலே கொடுத்துருப்பாங்க. அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி லோகோ ரெடி பண்ணிவிட்டு லோகோ அப்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸு, பேர், நீங்கள் டெசிக்னேஷன், உங்களுடைய ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்ஸு, அதே மாதிரி உங்களுடைய லொக்கேஷன், கூகுள் லொக்கேஷனை நீங்கள் எடுத்து அதில் கொடுத்துடலாம். அதே மாதிரி உங்களுடைய பயோவில் என்னென்ன வேணும், நீங்கள் என்ன அப்படிங்கிறது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு பேஜ் கிரியேட் ஆகும். இதில் உங்களுடைய சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இருக்கு இல்லையா, ஃபேஸ்புக் பேஜு, யூடியூப் பேஜு, லிங்க்டின்னு, அதே மாதிரி எல்லா பின்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி எல்லா பேஜோட லிங்க்கையும் கொடுத்துடலாம். ப்ளஸ் யூடியூப் வீடியோ உங்கள்கிட்ட இருந்ததுன்னா, உங்கள் வீடியோவாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது வீடியோ இருந்தாலும் சரி, மொத்தம் 5 வீடியோக்களை ஆட்டோமேட்டிக்காக அதில் ப்ளே பண்ண மாதிரி கொடுக்கலாம். அதே மாதிரி கூகுள் மேப்புடைய ரிவ்யூ லிங்க்கு நீங்கள் கிளிக் பண்ணால் நேராக கூகுள் ரிவ்யூ போடுற மாதிரி லிங்க் இருக்கும். அந்த ரிவ்யூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தா போதும். அப்படி இல்லைன்னா ஸ்கிப் கொடுத்துட்டு போயிடலாம். இதில் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுடைய கூகுள் பே நம்பரு, பேடிஎம் நம்பரு, அதே மாதிரி ஃபோன்பே நம்பர், இதெல்லாமே கொடுத்துக்கலாம். பேங்க் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோடு, உங்களுடைய அக்கௌண்ட் நேம் கொடுத்துடலாம். இது இல்லாமல் சில பேர் நம்ம கியூஆர் கோட் வச்சிருப்போம். அந்த கியூஆர் கோடை நீங்கள் அப்டேட் அப்லோடும் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கியூஆர் கோட், ஏதோ ஒரு கியூஆர் கோடை அப்டேட் பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ நான் இது என்கிட்ட இருக்கிற கியூஆர் கோடு இருக்கிறேன், ஏதோ ஒரு கியூஆர் கோடை நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஆக்சுவலாக பேமெண்ட்டுக்காக இல்லைனா கூட நீங்கள் அந்தந்த பேடிஎம்ல அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு கியூஆர் கோடை அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ அப்லோட் பண்ணி இங்கே உட்காந்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி 3 கொடுத்துடலாம். செகண்ட் வந்து இப்போ நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து மெயினான விஷயம், உங்களுடைய ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு இ காமர்ஸ் மாதிரியே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே மொத்தம் 10 ப்ராடக்டோ இல்லை 10 சர்வீஸோ கொடுத்துக்கலாம். அந்த சர்வீஸை அப்லோட் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஐயர் மெஷின் கொடுத்துருக்கேன், இது ஓப்பன் பண்ணிவிட்டு கொடுத்தீங்க. இதே மாதிரி 10 நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது வந்து அந்த பேமெண்ட்டு, அதாவது அதோடைய ப்ராடக்டோட சர்வீஸ் என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுக்காக வந்துடும். இப்போ வந்து இப்போ இந்த ப்ராடக்ட், இப்போ வேறு ஏதாவது வேணும், இ காமர்ஸ் சைட்டில் உங்களுடைய ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஆன்லைனில் பண்ணால் அதையும் நான் கொடுத்துறேன். வேறு ஏதாவது ஒரு இமேஜ் ஒன்று கொடுத்துட்றேன்.
சும்மா ஒரு டெம்பரரியா கொடுக்கலாம் உங்களுக்காக, நீங்க பாருங்க, நீங்க உங்களுக்கான இமேஜஸ் நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்னைக்கான ப்ராடக்ட் கொடுத்துறேன், நான் ஒரு ப்ராடக்ட், இதுதான் என்னோட ப்ராடக்ட், இதுக்கான ப்ராடக்டோட நேம் என்ன, எல்டிடி டீல்ஸ், இதோட பிரைஸ் என்ன, 1000 ரூபீஸ், பில்லிங் பிரைஸ் என்ன, 900 ரூபீஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி நீங்களும் 20 ப்ராடக்ட் வரைக்கும் கொடுத்தலாம். உங்களுடைய ப்ராடக்ட்டை 20 ப்ராடக்ட், 20 சர்வீஸை ப்ரைஸிங்கோட கொடுத்துக்கலாம். ஸோ ஈஸியாக அவங்க இந்த ஒரு கார்டை வச்சு அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. திருப்பி வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைனா ப்ராடக்ட் நீங்கள் எத்தனை ப்ராடக்ட்னு ஜாயின் பண்ணிக்கலாம், எப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். முடிஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாம் முடித்த பிறகு என்னுடைய கார்டு எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினேஷன் பார்த்துங்களேன். ஸோ இந்த மாதிரி கார்டு வந்துடும். இப்போ கார்டில் நான் கொடுத்த அந்த ஷாப் ஆன்லைன் இதில் இருக்குது, எவ்வளோ என்கொயரி, இல்லை எல்டிடி டீல்ஸு, 1000 ரூபாய், 900 ரூபாய்க்கு ஃபைனல் தரேன், இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேமெண்ட்டுக்கான எங்களுடைய வாட்ஸ்அப்போட நம்பர் கொடுத்துருப்போம், அந்த வாட்ஸ்அப்பில் வந்துடும் உங்களுக்கு. ரொம்ப 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 ஈஸியாக போயிடும் உங்களுக்கு. ஸோ அதில் மாதிரி அடுத்தது நம்ம ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருக்கோம், என்கொயரி நம்ம அதுவும் அதே மாதிரி வந்துடும். இது நம்மளுடைய கியூஆர் கோடு கொடுத்துருக்கோம். ஸோ காண்டாக்ட் அஸ் எல்லாமே கொடுத்துடலாம், எல்லாமே. இதை வந்து இந்த கார்டை ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ வாட்ஸ்அப் நம்பரு, இந்த மெயில் நம்பர் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இது கம்ப்ளீட். இதுக்கப்புறம் இதே கார்டை வந்து ஒரு லிங்காக வந்திருக்கும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், மை டிஜிட்டல் கார்டு 360.in/ அப்படிங்கிற நீங்கள் என்ன கொடுக்குங்க அந்த நேமில் வந்துடும். அதை வந்து இந்த மாதிரி கார்டு தேவைப்பட்ட இந்த மாதிரி கார்டில் கியூஆர் கோடாவையும் என்எஃப்சியாகவும் பண்ணிடுவோம். அது நீங்கள் என்எஃப்சியில் நீங்கள் வந்து மொபைலில் டச் பண்ணால் போதும், இதே கார்டு அவங்க மொபைல் லோட் ஆகும். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி நிறைய கார்ட்ஸ் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நாங்கள் எல்லாருக்கும் கார்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வெறும் லிங்க் வேணால் நீங்கள் ஜஸ்ட் 499 முடிஞ்சு போயிடுது. இப்போ இந்த மாதிரி கார்டு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு கார்டு போதும், நீங்கள் உங்கள் வேலட்டில் வச்சுருந்தே போதும், எங்கே வேணாலும் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம். எல்லாருக்கும் பயன்படக்கூடிய விஷயம் இதுதான். இல்லாமல் அடுத்தது கியூஆர் கோடையும் நீங்கள் இதே மாதிரி வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. எங்களுடைய நிறைய சர்வீசஸ் இருக்குது, எல்லாமே நீங்கள் பண்ண, அதாவது 360 விர்ச்சுவல் டூர் பண்ணித்தரோம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது எல்லாமே எங்களுடைய வீடியோ பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ தொடர்ந்து பார்த்துருக்கீங்க. இன்னும் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸுக்கு கால் பண்ணி பேசலாம், அல்லது சாட்டில் நீங்கள் கேட்கலாம், அல்லது எங்களுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு கூட பேசலாம். ஸோ இது மாதிரி உங்கள் ஏரியாவில் நீங்கள் இதே தொழிலில் எங்களோட ஃப்ரான்ச்சைஸ் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான முழுமையான விவரங்கள், முழுமையான சப்போர்ட்டு, நிறைய சம்பாதிக்கக்கூடிய வசதியும் நாங்கள் உங்களுக்காக ஏற்படுத்திக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். திரும்பவும் சொல்கிறது என்ன, அழைத்து பாருங்கள், உழைத்து காட்டுகிறோம், உங்களை உயர்த்தியும் காட்டுகிறோம். நன்றி, வணக்கம்.